Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. In the video, we will talk about 12th Standard Maths Chapter 1, Example 1.32. Question paarenga. Test for consistency of the following system of linear equations. One 4 equation kuduthu, idha vandhu solve panna solirukanga. Chariya, idha vandhu consistent a irukka, idhukku solution exist aaguma, illa no solution kedaikuma, appdinu check panna solirukanga. 4 equation kuduthirukanga, 3 unknowns kuduthirukanga. So, idhu eppadi solve பண்றதுன்னு பாருங்க முதல்ல என்ன செய்யணும் இது வந்து non homogeneous equation ஏனா நமக்கு வந்து constants வந்து இருக்கு क्वेश्चंसல நாலு கான்ஸ்டன்ட்டுமே இருக்கு கான்ஸ்டன்ட் எல்லாம் ஜீரோவா இருந்தது அப்படினு சொன்னாக்க அது homogeneous equation அதுக்கு ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன் homogeneousனா என்ன non homogeneousனா என்ன அது எப்படி அதுக்கெல்லாம் solutions எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியா வீடியோ நான் போட்டுருக்கேன் அதோட லிங்க் வந்து description boxல கொடுக்கிறேன் அதையும் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம சம்ம சால்வ் பண்ணுவோம் இப்போ இந்த நாலு ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மட்டுக்கு மாத்தணும் எப்படிங்க மேடம் மேட்ரிக்ஸா மாத்துறது அப்படினா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணுங்க இது x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 y வந்து -1 z வந்து 1 சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் ரோல எழுதிக்கணும் செகண்ட் ரோல 2 -1 1 எழுதிக்கணும் தேர்ட் ரோல 3 -1 1 4th row 4 minus 1, 2. இப்ப இங்க 4 row கிடைச்சிருக்கு. எனக்கு 3 unknowns தான் கிடைச்சிருக்கு. இது எப்படிங்க மேடம் இங்கேயும் 4 தான் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. இப்ப நீங்க இது first row, first column multiply பண்ணி பாருங்களேன். நமக்கு first equation கிடைச்சிரும். சரியா? So 1 into x. எப்பவுமே நமக்கு product பண்ணும்போது நமக்கு ரூல் என்னது? இது வந்து 4 row, 3 column இருக்கா? அப்ப நமக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸ்ல வந்து 3 row தான் இருக்கணும். காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தாதானே இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ரோ காலமும் இதுல இருக்க நம்பர் ஆஃப் ரோஸும் டாலி ஆச்சுனா தான் நமக்கு ப்ராடக்ட்டே எக்ஸிஸ்ட் ஆகும் சரியா அதனால இங்க எத்தனை காலம் இருக்கோ அத்தனை ரோ தான் பக்கத்துல இருக்க மேட்ரிக்ஸ் நான் வந்து நமக்கு கிடைக்கணும் அதனால அத்தனை ரோ தான் இதுல எத்தனை காலம் இருக்கு மூணு காலம் இருக்கா அப்ப இதுல மூணு ரோ தான் வரணும் 1 2 3 மூணு ரோ வந்திருக்கு பாருங்க சோ இங்க நீங்க x y z னு தான் எழுதணும் சோ உங்களுக்கு இதெல்லாம் கன்ஃபியூஷன் வந்தது அப்படினு சொன்னாக்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அதுக்கு ஒரு தனி செப்பரேட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் சரியா இப்போ ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம என்ன செய்யணும் இதோட கான்ஸ்டன்ட் மட்டும் எழுதணும் -9 4 6 7 ஓகேவா இப்போ இது என்ன ஃபார்மட்ல இருக்கு aங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இது வந்து அன்நோன் மேட்ரிக்ஸ் நம்ம எப்பவுமே x னு எடுத்துக்கணும் இது வந்து கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் இது வந்து b னு எடுத்துக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் அதாவது ஏவையும் பியையும் சேர்த்து ஒரே மேட்ரிக்ஸா ஃபார்ம் பண்ணிக்கணும் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினாக்க டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படினாலே நம்ம வந்து காஷியன் எலிமினேஷன்ல நிறைய ஜீரோஸா என்ட்ரீஸ் மாத்திட்டு அதுக்கு அப்புறம் நம்ம போடணும் இப்போ இங்க 1 இருக்கா இதுக்கு நேரா டயகனலா ஒரு கோடு போடுங்க சோ டயகனல் இதோட முடிஞ்சது அப்ப இந்த டயகனலுக்கு கீழ இருக்கிற எல்லா என்ட்ரீஸையுமே நம்ம ஜீரோ ஆக்கணும் சரியா சோ இது எல்லா என்ட்ரீஸையுமே ஜீரோ ஆக்கணும் இப்படி ஒரு கோடு போட்டீங்க அப்படினாக்க உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும் இதுதான் நமக்கு டயகனல் மெயின் டயகனல் இந்த டயகனலுக்கு கீழ இருக்கிற எல்லா என்ட்ரீஸையுமே ஜீரோ ஆக்கணும் அதுதான் நம்மளோட எய்ம் சரியா சோ ஃபர்ஸ்ட் இத ஜீரோ ஆக்கணும் இத ஜீரோ ஆக்கணும் இது ஜீரோ ஆக்கணும் அதுக்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம வரணும் சரியா அதாவது இப்படி பானா மாதிரி வரணும் டானா மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ இதை ஜீரோ வாக்கணும்னா இதை 2 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணும் இதை ஜீரோ வாக்கணும்னா இதை 3 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணும் இதை ஜீரோ வாக்கணும்னா இதை 4 மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணணும் நான் இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்க R2 gives 2R1 minus R2. 2R1 னா எப்படி போ உங்களுக்கு வந்து மைண்ட்லயே போட தெரிஞ்சா போடுங்க இல்ல மேடம் எனக்கு மைனஸ் பிளஸ்ல எல்லாம் பிரச்சனை வரும் அப்படினா இப்படி ரஃப் காலம் ஒன்னு போட்டுட்டு அதுல செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா இதல போடுங்க அப்பதான் உங்களுக்கு தப்பு இல்லாம வரும் இப்போ R1 னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 2 minus 2 2 minus 18 அப்படினு கிடைக்கும் R2 அப்படிங்கறது அப்படியே எழுதிக்கோங்க இத நம்ம சப்ராக்ட் பண்ணப் போறோம் சப்ராக்ட் பண்ணுனா சைன் மாத்தணும் சோ 0 வந்துரும் -2 +1 வந்து -1 வரும் 2 -1 வந்து 1 வரும் -18 -4 வந்து -22 நான் இங்க எழுதி இருக்கேன் பாருங்க அதே மாதிரி R3 க்கு வந்து இத 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இத நீங்க சப்ராக்ட் பண்ணனும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 கிடைக்கும் -3 3 -27 அப்படினு வரும் R3 ரோவை நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன் இப்போ நம்ம என்ன பண்ணனும்னாக்க இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணனும் சைனை மாத்தணும் இது ரெண்டும் ஜீரோ ஆயிடும் -3 +1 வந்து -2 வந்துரும் 3 -1 வந்து 2 வந்துரும் -27 -6 வந்து -33 வந்துரும் அதுதான் இங்க நான் போட்டுருக்கேன் பாருங்க நெக்ஸ்ட் இந்த ரோவை ஜீரோ ஆக்கணும்னா இதை 4 மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும் சப்ராக்ட் பண்ணணும் 4 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 4
minus 4, 4, minus 36 னு வரும். Fourth row நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, 4, minus 1, 2, 7, அது அப்படியே வச்சுக்கோங்க. Subtract பண்ணுவனா, நமக்கு என்ன பண்ணணும்? Sign மாத்தனும், minus, plus, minus, minus னு வரும். 0, minus 3, 2, minus 40, 3 அப்படின் கிடைக்கும். சரியா, இந்த மூணு ரோவையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னாக்க, இப்போ இந்த டயக்னல் தானே நான் சொன்னேன், இப்போ இந்த டயக்னலுக்கு கீழே இருக்கிற இந்த என்ட்ரியை ஜீரோவாக்கணும், இந்த என்ட்ரியை ஜீரோவாக்கணும், அவ்வளோதான் நமக்கு. இப்போ இந்த என்ட்ரியை ஜீரோவாக்கணும்னா இதை டூ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் ரோக்கு போகக்கூடாது சரியா, ஏன்னா இந்த ரோவில் தான் நமக்கு ஜீரோ இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ரோக்கு போனீங்கன்னா இந்த என்ட்ரி மாறிடும். ஆல்ரெடி நம்ம ஜீரோவாக்கி வச்சுருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் மாறாமல் நீங்கள் புதுசாக ஜீரோவாக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் ரோவை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிவிட்டால் நமக்கு என்ன ஆகிடும், இந்த என்ட்ரி ஜீரோவாகிடும். அதை நாங்கள் ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்கள், ஆர் த்ரீ கிவ்ஸ் 2R2 மைனஸ் ஆர் த்ரீ. 2R2னால் என்ன வரும் நமக்கு, R2-வை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0 வந்துடும், மைனஸ் 2, 2 மைனஸ் 44-னு வந்துடும். ஆர் த்ரீ வந்து நமக்கு 0 மைனஸ் 2, 2 மைனஸ் 33. சப்ராக்ட் பண்ணோன்னா நம்ம சைனை மாற்றணும், சைனை மாற்றணும்னா இது வந்துடும் 0 0 0. இந்த இடத்துல மட்டும் நமக்கு மைனஸ் 11 அப்படின்னு வரும் சரியா. ஸோ அதை தான் நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே இந்த என்ட்ரியும் நம்ம வந்து ஜீரோவாக்கணும். இந்த என்ட்ரி ஜீரோவாக்கணும்னா இதுக்கு மேலே இருக்க ஸ்டெப்பை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஜீரோ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த என்ட்ரி நமக்கு ஜீரோவே ஆகாது இல்லையா. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் ரோக்கு தான் போயாகணும். ஸோ இதை 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் ரஃப் ஒர்க்கில் நீங்களே ட்ரை பண்ணுங்க சரியா. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0 0 1 மைனஸ் 23 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன டிஸ்கஸ் பண்ணணும், இப்போ ஏவோட ரேங்க் என்னன்னு பார்க்கணும், ஏபி ரெண்டுத்தையும் சேர்த்து ரேங்க் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த இது வரைக்கும் இருக்கிறது ஏ சரியா. அப்போ ஏவோட ரேங்க் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், நம்ம எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அதுதான் நமக்கு ரேங்க்கு. 1 2 இது 3, இந்த தேர்ட் ரோ ஃபுல்லாக நமக்கு ஜீரோவாயிடுச்சு பாருங்கள். அப்போ ஏவோட ரேங்க் வந்து எனக்கு 3 அப்படின்னு கிடைக்குது சரியா. அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்த ரேங்க் பாருங்கள், 1 2. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக ஏக்கு தான் ஜீரோ, ஏபி பார்க்கும்போது இங்கே ஒரு நான் ஜீரோ வேல்யூ இருக்கிறதுனால இதை நீங்கள் நான் ஜீரோ ரோவாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ 3 4, அப்போ ஏபியோட ரேங்க் வந்து நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது சரியா. ஸோ ஏவோட ரேங்க் 3 கிடைக்குது, ஏபியோட ரேங்க் 4 கிடைக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலாக வராததுனால இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு நமக்கு சொல்யூஷனே கிடையாது, நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதினோம். இப்படியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைங்க மேடம், நம்ம சாதாரணமாக எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னாக்க என்ன பண்ணுவோம், எப்போவுமே இந்த ஜீரோ ரோவை வந்து கீழே கொண்டு வருவோம், லாஸ்ட் ரோவாக தான் அது இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டுக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா இதுதான் இசட் வேல்யூன்னு எடுத்துப்போம். இதில் எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 0, இதில் இசட் வேல்யூ வந்து 1. அப்போ இதுக்கு நீங்கள் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் 23 அப்படின்னு ஃபார்ம் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரோல பாத்தீங்கன்னா எக்ஸும் 0, ஒய்யும் 0, இசட்டும் 0. அப்போ இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே 0 இருக்கிறதுனால 0 போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து மைனஸ் 11 எழுதுவீங்க. ஜஸ்ட் இதை நான் எப்படி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது செகண்ட் ரோவை பாருங்க, எக்ஸ் 0, ஒய்யும் ஜெட்டும் மட்டும்தான் இருக்கு. ஸோ மைனஸ் ஒய், இது எப்படி நீங்கள் ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுவீங்க, மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 22. இது மூணாவது ஈக்குவேஷனாக கிடைச்சிச்சு. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய் இசட்டு. அப்போ இது எப்படி நீங்கள் எழுதுவீங்க, இங்கே எழுதுறேன் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 9. இப்போ எனக்கு 4 ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு. இப்போ இந்த 4 ஈக்குவேஷனை பார்த்தா ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது, இந்த ஈக்குவேஷனும் கரெக்டாக இருக்குது, இந்த ஈக்குவேஷனும் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், 0 = -11. இது நமக்கு பார்த்தாலே தெரியுது இது தப்பான ஈக்குவேஷன். 0 மைனஸ் 11 கண்டிப்பாக ஈக்குவலாக வரப்போகிறதே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்குற அந்த சிஸ்டமில் எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்தால் தான் அதுக்கு சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா. இதில் பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் வந்து தப்பாக வந்திருக்கு. ஸோ இந்த சிஸ்டமே முதல்ல தப்பு தான், இதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. நம்ம இப்படியும் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதுறது இதெல்லாம் நீங்கள் எழுதவே வேண்டாம். உங்களுக்கு நான் புரியணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது எதுவுமே நீங்கள் எழுத வேண்டாம். ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3, ரேங்க் ஆஃப் a,b equal to 4, இது ரெண்டுமே ஈக்குவலாக வரல, தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும். அதை எப்படி எழுதணுங்கிறத நான் பின்னாடி காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதுனா போதும். rank of A equal to 3, rank of AB equal to 4, இது ரெண்டுமே not equal, therefore the system is inconsistent and it has no solution. இதை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணுமே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் ஆனால் அதெல்லாம் எதுவுமே எழுத வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.